கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை தன்னிறைவு இந்தியாவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் 95வது வருடாந்திர அமர்வு கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் நேற்று அவர் தொடக்க உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், கொரோனா தொற்றுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமும் போராடி வருகிறது என்றும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை இந்திய மக்கள் வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளால் உலக நாடுகள் நம்பிக்கையான கூட்டாளியை எதிர்நோக்கி இருப்பதாகவும் இந்தியாவுக்கு அதற்கான வலிமையும் ஆற்றலும் உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று மட்டுமின்றி வெட்டுக்கிளி தாக்குதல், புயல்கள், கனமழை, நில அதிர்வுகள், எண்ணெய் கிணறு தீ போன்ற பேரிடர்களையும் இந்தியா சந்தித்து வருவதாகவும் இத்தகைய பேரிடர்களை வெற்றிகரமாக சமாளிக்கும் அனுபவம் நமக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பல்வேறு சவால்களுக்கு இடையில் பணியாற்றுபவர்கள்தான் புதிய வாய்ப்பை பெறுகிறார்கள் என்றும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மிகப்பெரிய திருப்பு முனையாக நாம் மாற்றிக்காட்ட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். சுயசார்பு இந்தியா திட்டம் கடந்த 6 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட கொள்கைகளில் சிகரமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்கள் சுயசார்பு இந்தியா திட்டத்தை விரைவுபடுத்த வழிவகுக்கிறது என்றும் குறிப்பிட்டார். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும், உள்நாட்டு பொருட்களையே உபயோகிக்க வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை சுயசார்பு இந்தியா திட்டம் முன்னெடுத்துச் செல்லும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு அவற்றை வெளிநாட்டு சந்தைகளில் விற்கும் நிலை ஏற்பட வேண்டும் என்றும், இதற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மிகவும் அவசியம் என்றும் அப்போது பிரதமர் குறிப்பிட்டார். பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் சணல் உற்பத்தி பொருட்களின் சந்தை விரிவடையும் என்றும், மூங்கில் மற்றும் இயற்கை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் வடகிழக்கு இந்தியா அத்துறையில் மிகப்பெரிய கேந்திரமாக திகழ முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இக்கோனமி கோ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் செ நிகால்கர் பிளக் அண்ட் பிளே கி தரஃப் செ லே தரஃப் லே ஜானா ஹை. யே சமய கன்சர்வேட்டிவ் அப்ரோச் கா நஹி ஹை, பல்கி ஆகே படகர் போல்ட் டிசிசன்ஸ் கா ஹை, போல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கா ஹை. யே சமய பாரத் மே एक ग्लोबली कॉम्पिटिटिव डोमेस्टिक सप्लाई चेन तैयार करने का है. इसके लिए उद्योग जगत को अपनी मौजूदा सप्लाई चेन के सभी स्टेक होल्डर्स को संकट से निकालने में मदद भी करनी है और वैल्यू एडिशन में उनकी हैंड होल्डिंग भी करनी है.